Hi friends, welcome to Career Education. In the video la Slogism Inequalities Part 2 அப்படிங்கற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை Part 1 வீடியோ நீங்க பார்க்கலனா ஒரு தடவை அத பாத்துக்கோங்க friends. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, இத நான் இப்ப எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. கொஞ்சம் என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க friends. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Statement என்ன கொடுத்துருக்காங்க, இதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ கன்க்ளூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணலாமா? யா, ஃபஸ்ட் பாருங்கள், ஏக்கும் ஈக்கும் மாஸ்டரில் என்ன ரிலேஷன், மாஸ்டரில் என்ன ரிலேஷன் கேட்குறேன். கன்க்ளூஷனில் பார்க்காதீங்க. ஏக்கும் ஈக்கும் மாஸ்டரில் என்ன ரிலேஷன், ஏ இ நமக்கு தெரியும், நோ ரிலேஷன். ஸோ இந்த கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன், சிக்கும் ஏக்கும் மாஸ்டர்ல என்ன ரிலேஷன், ஸோ இதுதான் மாஸ்டர். இந்த ரிலேஷன் இங்கே வருதா வரலை, இப்போ கண்டிப்பாக தப்பு. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஒருவேளை உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு தடவை வீடியோ 1 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஈக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், ஈக்கும் சீக்கும் இதுதான் மாஸ்டர். ஸோ அப்போ கண்டிப்பாக இது தப்பு. ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் மாஸ்டர்ன்னு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ரிலேஷனோ அதுதான் மாஸ்டர். கன்க்ளூஷன் எல்லாமே கன்க்ளூஷன் சொல்லுவேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட், ஏடி மாஸ்டரில் ஏடி என்ன ரிலேஷன், நோ ரிலேஷன். அப்போ இதுவும் தப்பு. Next, conclusion, BD, BDல மாஸ்டர்ல என்ன ரிலேஷன் பாருங்க, ஆப்போசிட் சிம்பிள் வருது, நோ ரிலேஷன். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு என்னதான் சார் ஆன்சர், none of the conclusion follows. Clear friends? Okay, next question போலாம். So பாருங்க, first US மாஸ்டர்ல no relation, wrong. TR மாஸ்டர்ல என்ன relation, so இதுவும் wrong. ஏன்னா TR இப்படி இருக்கு, பட் இங்க என்ன பார்த்துருக்கீங்க, பாதி தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தப்பு. மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை கன்க்ளூஷன் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதை ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ இதுதான் மாஸ்டர், மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஸ்டூடெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணால் கரெக்டு. ஓகே நெக்ஸ்ட், QT நோ ரிலேஷன், ராங். SU ஸோ இங்கே பாருங்கள், SUவில் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இதுதான் மாஸ்டர். நமக்கு மாஸ்டரில் ஜஸ்ட்டு லெஸ் தான் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டான், மாஸ்டர் சொல்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டான். அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி நான் கன்க்ளூஷன் எடுத்திருக்கேன். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட் யூனிட் பார்த்ததை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கும் none of the conclusion follows. Clear friends? Okay, அடுத்து இந்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷினில் இதுதான் உங்களுக்கு டிப்பிக்கல் பேங்க் எக்ஸாம் கொஷின்ஸ். எப்படின்னா இந்த மாதிரி கமா கொடுத்து 2 பார்ட்டு 3 பார்ட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அதை மெர்ஜ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே சார், எப்படி சார் மெர்ஜ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கான், AR. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், AR. இப்போ இதை எப்படி மெர்ஜ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஏ இங்கே இருக்கா, எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆர் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் நடுவில் போடுங்க. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எப்பயுமே நடுவில் போட்டுக்கோங்க. நமக்கு தேவை AR. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AR. ஸோ இப்போ AS என்ன ரிலேஷன் பாருங்கள், அதை அப்படியே எழுதுங்க. ஏஎஸ் நமக்கு இந்த ரிலேஷன் வரும், மாஸ்டரில் தான் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த பக்கம் எஸ்ஆர், ஆர்எஸ்ன்னு இருக்குது. எஸ்ஆர்னால் நம்ம இப்படி திரும்ப ஆப்போசிட்டில் போடணும். ஸோ ஆன்சர் இப்போ பார்த்தாலே தெரியுது, ஏஆருக்கு என்ன ரிலேஷன்? திஸ் கரெக்ட். அப்போ இந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக கரெக்ட். ஸோ ஏஆரில் மாஸ்டரில் என்ன ரிலேஷன் வரும்? இது ரெண்டில் எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? லெஸ் தேனுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ லெஸ் தேன் ஆர். திஸ் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி மெர்ஜ் பண்ணுறேன்னு? இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். வியூ, இது ரெண்டில் எது காமனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், வியூ. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் விஎஸ் எப்படி போடலாம்? இதாக இருக்குது. விஎஸ் என்ன சிம்பிள் வரும்? குவிக் கிரேட்டர். எஸ்யூ என்ன சிம்பிள் வரும்? ஸோ வியூ கேனாட் பி டிட்டர்மைன் பிகாஸ் ஆப்போசிட் சிம்பிள் வந்துருச்சு. ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நோ ரிலேஷன். அப்போ கண்டிப்பாக வியூங்கிறது தப்பு. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் இஸ் கன்க்ளூஷன் 1 follows. clear friends? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் ரெண்டு இருக்குது. இது ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சென்டரில் போடுங்க. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுற எலமெண்ட்டும் இது ரெண்டுலையும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆறு இங்கே இருக்குது, எஸ்ஸு இங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஐ காமனாக இருக்குது. இப்போ நமக்கு தேவை ஆர் எஸ் அல்லது எஸ் ஆர். ஓகே, ஃபஸ்ட்டு போடுங்க. எஸ்ஐ என்ன ரிலேஷன்? லெஸ் தென். ஐஆர் என்ன ரிலேஷன்? குயிக். ஐஆர் லெஸ் தென். ஸோ எஸ்ஆர். எஸ்ஆர் இஸ் கரெக்ட். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ்ஆர் இஸ், இதுதான் உங்களுக்கு ரிலேஷன். நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். இதே தான். இப்போ இது பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்கு? எஸ்ஆர் இதுனா ஆர்எஸ் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்எஸ், இதுதான் மாஸ்டர். நமக்கு மாஸ்டரில் எஸ்ஆர் என்ன வந்திருக்கு? எஸ்ஆர்னா இதுதான் உங்களுக்கு மாஸ்டர். நான் எப்பயும் மாஸ்டருக்கு தான் பாக்ஸ் போடுவேன். பாக்ஸ் போட்டால் அது மாஸ்டர்னு அர்த்தம். கிளியராக ஃப்ரெண்ட்ஸ்? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, அப்போ எஸ்ஆர்னா உங்களுக்கு லெஸ் தேன். ஆர்எஸ்னா ஆர்எஸ் மாஸ்டர்னா கிரேட்டர் வரணும். பட் இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ ஆர்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி கம்பேர் பண்ணணும், எப்படி அதை கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணணுங்கிற மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தடில் உங்களுக்கு கன்க்ளூஷன் 1 கரெக்ட்னா 1ன்னு போடுவீங்க, 2 கரெக்ட்னா 2ன்னு போடுவீங்க, ரெண்டுமே தப்பு அப்படின்னா போத் ஆர் ராங்குன்னு போடுவீங்க. பட் இதில் ஒரு சின்ன பெக்குலியரான கேசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா எய்தர் ஆர். இப்போ நான் இந்த கேஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுவும் இதே மெத்தடு தான். நான் எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே டிஃபரெண்ட்டாக சொல்லித்தர மாட்டேன். ஸோ இப்போ நம்ம எய்தர் ஆர் கேசஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எய்தர் ஆர் நம்ம எப்படின்னு பார்க்கலாம், வாங்க. ஓகே, இதில் பாருங்கள் ஒரு பெரிய ரிலேஷன் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன ரிலேஷன் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம இப்போ மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இசட் கியூ. இசட் எங்கே சார் இருக்குது? இங்கே இருக்குது. இசட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, கியூ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? ஏ காமனாக இருக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஏ தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஏவை போட்டுக்கலாம். இசட் கியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குயிக். இசட் ஏ என்ன ரிலேஷன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஏ கியூ என்ன ரிலேஷன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இசட் கியூ மாஸ்டரில் என்ன ரிலேஷன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? டவுட் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. ரைட். ஓகே, இப்போ எய்தர் ஆர் எப்படி செக் பண்ணுறேன்னு கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் மாஸ்டர் இசட் கியூ. இந்த இசட் கியூ மாஸ்டரில் என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிரேட்டர் தேன்னா இது, ஈக்குவல்னா இது, இது ரெண்டையும் சேர்த்தா இந்த ரிலேஷன். ஆமாம் தானே? எஸ், கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்தா கம்பைன் பண்ணால் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். அப்போ கன்க்ளூஷனில் உங்களுக்கு இந்த ரெண்டு சிம்பலும் வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த ரெண்டு சிம்பலும் கன்க்ளூஷன் வரலைன்னா கண்டிப்பாக அது எய்தராரா பேரா ஃபார்ம் ஆகாது. கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ எய்தராருக்கு கண்டிஷன் என்ன? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் எய்தரார் கேசஸ்? ஃபஸ்ட்டு கண்டிஷன், ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் அண்டு செகண்ட் கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இசட் ஈக்குவல் டு கியூ. நமக்கு மாஸ்டரில் என்ன இருக்குது? இசட் கிரேட்டர் தேன் கியூ. அப்போ கண்டிப்பாக இது தப்பு தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இசட் கிரேட்டர் மட்டும், இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மாஸ்டர் சொல்கிறத ஸ்டூடெண்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதான் கரெக்ட். டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட்டு ஃபாலோ பண்ணணும். பண்ணலை, இதுவும் தப்பு தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். ஓகே, எய்தராராக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். இதே மாதிரி கண்டிஷன் எய்தராருக்கு ஸ்லாகிசம்ங்கிற யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட்டா? இசட் கியூ. ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே கியூ இசட் அல்லது இசட் கியூ வந்திருந்தாலும் ஓகே தான், வந்திருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷன்லையும் சேம் எலமெண்ட் வந்திருக்கு. ஓகே, தேர்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதான் தேர்டு கண்டிஷன். என்ன அப்படின்னா, இந்த சிம்பலும் வந்திருக்கணும், இந்த சிம்பலும் வந்திருக்கணும். அப்படி வரலைன்னா இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று வராட்டினாலும் உங்களுக்கு பேர் ஃபார்ம் ஆகாது. ஸோ செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பல் வந்திருக்கா? எஸ், வந்திருக்கு. இசட் கிரேட்டர் தேன் கியூ, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிம்பல் நமக்கு வந்திருக்கு, ஆனால் தப்பு. ரைட். அதே மாதிரி இந்த செகண்ட் சிம்பல் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு? எஸ், செகண்ட் சிம்பலும் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் இந்த சிம்பல் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக இது எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் எய்தர் ஆர் கான்செப்டு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எய்தர் ஆர் கான்செப்டில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டுமே தப்பாக இருக்கணும், செகண்ட் கண்டிஷன் ரெண்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்கணும், தேர்ட் கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கம்பைன் பண்ணுற அந்த தப்பாக இருந்தது இல்லையா, அந்த கன்க்ளூஷன், நீங்கள் கம்பைன் பண்ணுற அந்த சிம்பிள்ஸு மாஸ்டரில் ஃபாலோ ஆகி இருக்கணும். அப்படி ஃபாலோ ஆனால் தான் அது கரெக்ட், இல்லைன்னா தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுலேயே ஒரு சின்ன கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் மாஸ்டரில் Z less than Q, இதுதான் நமக்கு மாஸ்டர். இப்போ கன்க்ளூஷன், இதே கன்க்ளூஷனை நம்ம Z கிரேட்டர்னே வச்சுக்கிறோம் நம்மளுடைய கம்ஃபோர்ட்டுக்காக. Z கிரேட்டர் Q, இதுதான் மாஸ்டர்னு வச்சுக்கிறலாம் நம்மளுடைய கம்ஃபோர்ட்டுக்காக. இதே கன்க்ளூஷன் எடுத்துக்கிறலாம். கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன? Z equal to Q, தப்பு தான். செகண்ட் கன்க்ளூஷன் Z greater than Q, கரெக்ட். அப்போ இது ஜோடி சேராது. கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அப்போ இது ஜோடி சேராது. ஸோ ஆப்ஷன் இஸ் கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். ஐ திங்க் உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.